ஓம் சாந்தி இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ராஜா ஜனகர் பாபா பாபா அடிக்கடி முருளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ராஜா ஜனகரை போல் நாம் எல்லையற்ற வைரகத்தை இருக்க இருக்க வேண்டும் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் அந்த ராஜா ஜனகர் யார் என்று பார்க்கலாம் இதில் வந்து இரண்டு கதைகள் இருக்கிறது நம்ம முதல் கதை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஓம் சாந்தி வெகு காலத்திற்கு முன்பு வியாசர் என்ற பெயருடைய ஒரு மகான் ரிஷி பாரத பூமியில் வாழ்ந்து வந்தார் அவர் தான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் மேலான பகவத்கீதையை படைத்திருந்தார் தன்னுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக அவர் தன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தில் ஒரு சாது ஆத்மாவை பிரவேசம் செய்தார் பிரவேசிக்க செய்தார் என்று சொல்லலாம் அந்த குழந்தை கர்ப்பத்தில் வளர்கின்ற பொழுது வியாசர் வேத சாஸ்திரங்களின் ஆழமான ரகசியங்களை தாயின் மூலம் கொடுக்க ஆரம்பித்தார் அந்த குழந்தை பிறந்ததும் அதற்கு சுகதேவன் என்று பெயர் வைத்தார்கள் தந்தையின் மூலம் கொடுக்கப்பட்ட தெய்வீக கல்வியின் காரணத்தினால் அந்த சிறுவன் அதாவது சுகதேவன் சிறந்தவனாக ஆகிவிட்டான் பனிரெண்டு வருட சிறு வயதிலேயே அவர் அனைத்து சாஸ்திரங்களையும் சுலோகங்களையும் அறிந்தவராகி விட்டார் பாரத வழக்கத்தின்படி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏதாவது ஒரு குருவிடத்தில் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் சுகதேவன் குருவைத் தேடும் பொழுது அந்த நாட்டின் ராஜாவாகிய ராஜா ஜனகரிடத்தில் செல்லுமாறு அவருடைய தந்தை சொன்னார் சுகதேவன் ராஜமாலையில் வந்ததும் ராஜா ஜனங்கர் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதையும் அவருடைய மந்திரிகள் அவருடைய தாசிகள் விசிறி வீசுவதையும் பார்த்தார் யார் சுகதேவன் இந்த காட்சி சுகதேவனுக்கு பிடிக்கவில்லை சுகதேவன் கோபத்துடன் மிக வேகமாக அரண்மனை விட்டு வெளியே செல்ல ஆரம்பித்தான் மனதிற்குள் என்னை இந்த உலகிய பொருட்களின் கவர்ச்சியில் அதனுடைய அனுபவித்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனிடத்தில் செல்லுமாறு என்னுடைய தந்தை கூறியது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று நினைத்தார் யாரு சுகதேவன் இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு கல்வியாளராக எப்படி ஆக முடியும் என்று மனதிற்குள்ளே சொன்னான் ராஜா ஜனக ராஜாவாக இருந்தாலும் மிகவும் அமைதியாகவும் மிகவும் சாதுவாகவும் இருந்து வந்தார் அவர் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகிய விஷயங்களில் விலகிய இருந்தார் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையில் இருந்த காரணத்தினால் ராஜா ஜனகர் இனங்கள் அறிந்து கொண்டு அவரை மரியாதையுடன் அழைத்து வருமாறு தூதர்களுக்கு கட்டளையிட்டார் ஆக இவ்வாறு ஆசிரியர் மாணவனுக்கிடையே சந்திப்பு நிகழ்ந்தது இங்கிருந்து செல்லுமாறு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ராஜா கட்டளையிட்டார் பிறகு இரண்டு பேரும் ஈஸ்வரனை பற்றி உரையாடல் செய்ய ஆரம்பித்தார்கள் இரண்டு பேரும் அதிலே மூழ்கிவிட்டார்கள் நான்கு மணி நேரம் கடந்து விட்டது மேலும் 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 மணி இளம் கடந்து விட்டது சுகதேவனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ராஜாவோ அதாவது ஜனகர் பரமாத்மாவின் நினைவில் மூழ்கியே இருந்தார் அவருக்கு தடங்கள் செய்வது சுகதேவனுக்கு சரியானதாக தோன்றவில்லை அதற்குள் இரண்டு மணி நேரம் கடந்து விட்டது அப்பொழுது இரண்டு தூதர்கள் ஓடி வந்து ராஜா ஜனகரிடத்தில் மகாராஜாவே முழு நாட்டிலும் தீப்பிடித்து விட்டது அது பரவிக்கொண்டே மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்க எப்படி தீப்பிடித்தது என்று நீங்கள் வர விரும்ப இருக்கின்றேன் என்று கேட்டார் அதற்கு ராஜா நான் இப்பொழுது சுகதேவரோடு பரமாத்மா சிந்தனைகள் மூழ்கியிருக்கின்றேன் எனக்கு வேற விஷயங்கள் செல்வதற்கு நேரம் இல்லை என்று ஜனக சொல்லிவிட்டார் பிறகு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அதே தூதர்கள் மீண்டும் ராஜா ஜனகிரத்தில் ஓடி வந்து மகாராஜாவே தயவு செய்து ஓடிவிடுங்கள் மாளிகையின் தீப்பிடித்து விட்டது என்று சொன்னார்கள் தர்பாரை நோக்கி அது பரவி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதற்கு ராஜா ஜனகர் சொன்னார் கவலைப்படாதீர்கள் என்னை நீங்கள் குழப்பாதீர்கள் நான் எனது நண்பனுடன் ஞான அமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கின்றேன் என்று ஜனகர் பதில் சொன்னார் ராஜாவின் இப்படிப்பட்ட விருத்தியை பார்த்த சுகதேவன் ஆச்சரியம் அடைந்து விட்டான் ஆனால் அந்த ஆச்சரியத்திலிருந்து பாதிப்படையாமல் இருக்க விரும்பினார் யாரு ஜனகர் சிறிது நேரத்திற்கு பிறகு எரிகின்ற நெருப்புடன் இரண்டு தூதர்கள் வந்து ராஜா ஜனகரிடத்தில் கொண்டே மகாராஜாவே இந்த நெருப்பானது உங்களது சிம்மாசனத்தை நோக்கி பரவி வந்து கொண்டிருக்கின்றது ஓடிவிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருவரும் இறந்து விடுவீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ராஜா நீங்கள் இருவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனக்கு பரமாத்மா புஜங்களிலிருந்து பாதுகாப்பும் அமைதியும் ஆனந்தமும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார் ஜனகர் எனக்கு இந்த விநாசம் செய்யும் நெருப்பை பார்த்து எனக்கு பயமே ஏற்படவில்லை என்று சொல்லியே விட்டார் அங்கிருந்து இரண்டு தூர தூதர்களும் ஓடிவிட்டார்கள் அந்த நெருப்பு சுகதேவனின் சாஸ்திரங்கள் வைக்கும் பீட வரைக்கும் வந்துவிட்டது ஆனால் ராஜா ஜனகர் உறுதியான நிலையான மனநிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார் சாஸ்திரங்கள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்த சுகதேவன் எச்சரிக்கையுடன் எழுந்து நின்று நெருப்பை அனைப்பில் ஈடுபட்டார் அதாவது அவருடைய விலைமதிக்க முடியாத புத்தகங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தார் யாரு சுகதேவன் அதற்குள் ராஜா ஜனகர் சிரித்துக்கொண்டே மிக லேசாக கைத்தட்டினார் உடனே நெருப்பு விட்டது சுகதேவன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே மீண்டும் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்தார் அப்பொழுது ராஜா மிக அமைதியுடன் இளைஞனானே சுகதேவனே நீ என்னை உலகிய பொருட்களில் மோகம் கொண்டுள்ள ராஜா என்று நினைத்தார் அப்படிதானே ஆனால் தன்னையே நீ பார் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய பகவானின் நினைவை விட்டுவிட்டு நீ தன்னுடைய புத்தகங்களை பாதுகாப்பதில் ஈடுபட்டாய் ஆனால் நான் ராஜ மாளிகை எரிந்து கொண்டிருந்தோம் அதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை பகவானின் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நிறைந்திருக்கின்றது என்பதை நான் உனக்கு காண்பிக்க விரும்பினேன் நீ உனது வீட்டை விட்டுவிட்டு வைராக்கியத்தை தாரணம் செய்து விட்டாய் இருந்தாலும் நீ பரமாத்மா விட அதிகமாக இந்த புத்தகங்கள் ஈடுபாட்டுடன் இருக்கின்றாய் என்று ஜனகர் சொன்னார் வைராக்கியம் என்பது ஒரு மானசீக நிலையாகும் நாம் குடும்பத்தில் இருந்தாலும் தேக உணர்வை விடுவதன் மூலம் நிமித்த உணர்வை தாரணம் செய்வதன் மூலமே அதனை பிராப்தியாக அடைய முடியும் என்பதை இந்த முதல் கதை சொல்கின்றது அதனுடைய சாரமம்சாகும் இரண்டாவது கதையை நம்ம பற்றி பார்க்கலாம் ஒரு நாள் ராஜா ஜனகர் தன்னுடைய சீடராகிய சுகதேவனிடத்தில் இரண்டு தீப கோப்பைகளை எண்ணெய் நிறுத்திக் கொடுத்த அனுப்பினார் இந்த எண்ணெய் கோப்பையை முழு மாளிகையிலும் உள்ள அனைத்து பொருட்களையும் தெளிவாக பார்த்துவிட்டு அதை பற்றி சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஆனால் தீபங்களில் இருந்த ஒரு துளி எண்ணையும் கீழே சிந்தக்கூடாது என்று கட்டளையிட்டார் ஒருவேளை ஒரு துளி சிந்தினாலும் கூட உனக்கு கல்வியை கொடுக்க மாட்டேன் என்று ஜனக சொல்லிவிட்டார் ராஜா இரண்டு தூதர்களையும் சுகதேவன் அனுப்பி வைத்தார்கள் தீபங்களில் அடிக்கடி எண்ணெயை நிரப்புமாறு கட்டளையும் விட்டார் இது ஒரு சவால் விடும் காரியமாக இருந்தது இரண்டு மணி நேரம் கழித்து சுகதேவன் ஒரு துளி எண்ணையும் சிந்தாமல் வெற்றி கழிப்பில் ராஜாவிடம் வந்து சேர்ந்தார் ஏ சுகதேவனே நீ என்னது என்னுடைய மாளிகையில் என்ன என்ன பார்த்தாய் என்று ராஜா ஜனகர் கேட்டார் அதற்கு சுகதேவன் ஏ குருதேவரே ஒரு துளி எண்ணெயும் சிந்தாமல் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாக இருந்தது எனது இந்த லட்சியத்தில் மனம் ஒரு நிலையாக இருந்தது மற்றபடி மாளிகையில் என்னென்ன இருந்தது என்ற விஷயத்தில் நான் கவனம் செலுத்தவில்லை என்று பதிலடி கொடுத்தார் எனக்கு உன்னால் மிகவும் நிராசை ஏற்பட்டது நீ தேர்வில் முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை நீ மீண்டும் தீபத்தை எடுத்துக்கொண்டு செல் என்று சொன்னார் யாரு ஜனகர் என்னை சிந்தாமல் அனைத்து பொருட்களையும் தெளிவாக பார்த்து வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று ராஜா ஜனகர் சொன்னார் பத்து மணி நேரம் கழித்து சுகதேவன் அமைதியான மனநிலையோடு திரும்பி வந்தான் அவன் ஒரு துளி எண்ணையும் சிந்தவில்லை முன்பு போன்று ஆர்வத்துடன் கிடையாது ராஜாவின் அனைத்து கேள்விகளுக்கும் மிக சரியான பதிலை சொன்னான் ராஜ மாளிகையில் இருந்த நுணுக்கமான பொருட்களை பற்றியும் அவர்கள் உரையாடினார்கள் நானும் இதே போன்றுதான் இருக்கின்றேன் என்று ராஜா ஜனகர் சொன்னார் நான் மாளிகையில் தான் இருக்கின்றேன் ஆனால் இவைகளின் மீது பற்று கிடையாது நான் ஆத்ம ஜோதியை மட்டுமே பார்க்கின்றேன் அதாவது ஆன்மீக நிலைக்கான நிரந்தர பயிற்சியினால் நாம் விடுபட்டவர்களாக ஆகிவிடுவோம் கூட கூடவே தன்னுடைய காரியங்களையும் முழு பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்பது தான் முடியும் என்று அடிக்கடி இந்த ராஜா பற்றி சொல்வதுண்டு வைராக் என்பது ஒரு மானசீகமான நிலையாகும் அச்சா ஓம் சாந்தி